ஹை டு ஆல். யூடியூபை திறந்தாலே மதன் 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 கைது செய்யப்பட்டார், மதன் அப்படி பேசிட்டார், மதன் நான் என்ன பிரைம் மினிஸ்டராக கேட்டுட்டார். இது கண்டிப்பாக மதனுக்கு சப்போர்ட் பண்ணுற காணொலி இல்லவே இல்லை. அப்படி தயவு செஞ்சு யாராக நினச்சிங்கன்னா இது உங்களுக்கான காணொலி இல்லவே இல்லை. இந்த மதன் பற்றி இந்த டாபிக் பற்றி தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நிறைய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் பேசிட்டாங்க, இருந்தாலும் சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். மதன் கெட்ட வார்த்தைகளை பேசினார், குழந்தைகள் விளையாடக்கூடிய ஆன்லைன் கேமில் வந்து கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு, தடை செய்யப்பட்ட ஒரு விளையாட்டை வந்து திருட்டுத்தனமாக விபிஎனில் யூஸ் பண்ணி விளையாண்டுருக்காரு, இதுவுமே ஒரு மிகப்பெரிய குற்றம். பெண்களை அதிகமாக கொச்சைப்படுத்துகிறபடி பேசியிருக்காரு, உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்ட்டு நிறைய இடத்துல அந்த கேமிங்கில் வந்து விளையாடுறப்ப சொல்லியிருக்காரு. இது வந்து குலை மிரட்டல் வகையில் வந்து வழக்கு பதிவாக மாறும். இதற்கு அடுத்தது டொனேஷன் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய பேர்ட்டு நிறைய குழந்தைகள்கிட்ட வந்துட்டு பணத்தை வாங்கி, நிறைய குழந்தைகள்கிட்ட பணத்தை வாங்கி அதன் மூலிமா நிறைய வந்து சொத்துக்களை சேர்த்துருக்காரு, இப்படியெல்லாம் சொல்லி காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. இது உண்மையுமே கூட. இதுக்கு வந்து மதனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக முன்ஜாமீன் கேட்டு போன வழக்கறிஞரை காரி உமிழாத குறையாக என்ன சொல்லிட்டாங்க ஜட்ஜஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க பேசின வார்த்தை முதல்ல நீங்கள் கேட்டு வாங்க, அப்புறம் மதனுக்கு வந்து வக்காலத்து வாங்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை வந்து மதனுக்கும் மதன் சார்ந்து வழக்காட வந்த அந்த வழக்கறிஞருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையாக மதன் குற்றவாளியா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100-200% அவர் வந்து குற்றவாளி தான், மிகப்பெரிய குற்றம் தான் பண்ணியிருக்காரு. குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டில் வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுங்கிறது ரொம்பவே தப்பு, மிகப்பெரிய தப்பு. இப்போது மதனுக்கு நேர்ந்த கதியால் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்து தான் பேசுவாங்க, இதுக்கப்புறம் பார்த்து ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்து தான் இணையதளத்தில் வந்து விடுவாங்க. கமெண்ட்டில் எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஒரு யூடியூப் பக்கம் போனீங்கன்னா ஒரு ஆளை பிடிக்கல, ஒரு விஜயை பற்றி ஒருத்தவங்க தப்பாக பேசிட்டான்னா விஜய் ஃபேன்ஸ் கண்ணாப்புனான்னு வந்து விஜய் சார் ஃபேன்ஸ் கண்ணாப்புனான்னு பேசுகிறேன், அஜித் சாரை பற்றி தப்பாக பேசுனா அஜித் சாரோட ஃபேன்ஸு கெட்ட கெட்ட வார்த்தை எழுதிட்டுருக்காங்க. அப்படி கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க, அதை எத்தனை குழந்தைகள் பார்க்கும், எத்தனை சிறுபிள்ளைகள் பார்க்கும், அப்போது அவங்கெல்லாம் குற்றவாளி இல்லையா, அப்போ நீ கெட்ட வார்த்தையை பேசினது இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, நான் ஒரு காலகட்டத்தில் நானுமே பேசிட்டு தான் இருந்தேன், கொஞ்சம் சில நூல்கள்லாம் படிக்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் அதுலேருந்து வெளில வந்துட்டு நானுமே பேசுறதில்ல. எங்கள் ஊரில் நான் பேசினாலுமே, எங்கள் ஊரில் பசங்களுக்குள்ளே நாங்கள் பேசினாலுமே இதை கெட்ட வார்த்தை பேச வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் நிறைய இடங்களில் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இது இப்போ இல்லை, கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகவே கெட்ட வார்த்தை பேசுறதுங்கிறத தாண்டி அதை பல பேர் பார்க்கக்கூடிய ஒரு ஊடகத்தில் வந்து கெட்ட வார்த்தை பேசி பல குழந்தைகள் கேட்கும்படியாக செய்கிறது தான் மிகப்பெரிய குற்றம். அந்த வகையில் மதன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் இதுலேருந்து நம்ம என்ன படிப்பினை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அவரை ஒரு வழி பண்ணிட்டாங்க, ஒரு தீவிரவாதியை கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறாங்க, எல்லாம் ஓகே தான், இது எல்லாமே இருக்கணும் தான். அப்போ தான் இன்னொரு மதன் வந்து உருவாகாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் வரும், சரிங்களா? கண்டிப்பாக இது வந்து கரெக்டான விஷயந்தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நானும் நினைக்கிறேன். ஸோ இது மதன் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மதன் உப்பு தின்னவன், அதுக்கான தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அதுக்கான தண்டனை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும், ஓகேங்களா? இதை தாண்டி வேறு என்ன விஷயம் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, மற்றவங்களாம் பேசுகிறதை தாண்டி கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வித்தியாசமான சிந்தனைகள் எனக்கு தோணுச்சு, அந்த ஃபீலிங்கை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வந்துருச்சு, இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளே பெரியப்பா சித்தப்பாக்குள்ளே பங்காளிக்குள்ளே சண்டை வந்துச்சு, நான் பக்கத்தில் யார் இருக்காங்க என்ன இருக்காங்க பார்க்காம கண் அப்படின்னு கெட்ட வார்த்தை பேசுகிறது, ஒரு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு சண்டை வந்துச்சுன்னா அப்படியே கெட்ட வார்த்தையை பேசுகிறது, பக்கத்தில் அது குழந்தைங்க கேட்குமா கேட்காதா எதையுமே நம்ம சிந்திக்கிறதில்ல. ஸோ அந்த விதத்தில் நம்ம எல்லோருமே குற்றவாளி தான். இன்னொரு விஷயம், இந்த சின்ன ஒரு தளம் தான் இப்போதைக்கு ஓரளவு யூடியூபுங்கிறது, நம்ம ஃபோனை திறந்தால் வர்றது யூடியூப் தான், யூடியூப்பில் பார்க்குறது வந்து தப்பு தான், ஓகேவா? யூடியூப்பில் வந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்பு தான், தவறு தான். ஆனால் இதை விட பெரிய ஒரு திரை இருக்குது, திரையுலகம், சினிமா அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. அந்த திரைத்துறையில் நிறைய பதிவுகள், நிறைய படங்கள், நிறைய டபுள் மீனிங்கான வார்த்தைகள் கொண்ட நிறைய விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு, நிறைய ரிலீஸுமே ஆகியிருக்கு, அதை நிறைய குழந்தைகள் பார்த்துக்கிட்டுமே இருந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்து மனசில் பதிஞ்சு அந்த வார்த்தைகளை பேசக்கூடிய பள்ளி பிள்ளைகளுமே நிறைய பேர் வந்துட்டு வளர்ந்து தான் வந்திருக்காங்க, அதில் நானுமே ஒருவன் தான். ஏன்னா நம்ம சுற்றி உள்ள சமுதாயம் வந்து அப்படி தான் நம்மளை வந்து உருவாக்கியிருக்கு. ஒரு குழந்தை வந்து நல்ல வழியில் செல்லணுமா, நல்ல வார்த்தைகளை பேசணுமா, கெட்ட வார்த்தைகளை பேசணுமா அப்படிங்கிறது அந்த குழந்தைகள் தீர்மானிக்கிறது கிடையாது. அது தீர்மானிக்க தெரியாதுங்கிறதுனால தான் அதை வந்து குழந்தைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், சிறுபிள்ளைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த குழந்தைகளை
அந்த குழந்தைகள் வளர்கிறதுக்கு, அந்த குழந்தைகள் நல்ல வார்த்தைகளை பேசுகிறதுக்கான சூழ்நிலை நம்ம தமிழ் சமூகத்தில் உருவாகியிருக்கா? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. உண்மையாகவே உருவாகியிருக்கா? ஒரு படம், சில படங்கள் சொல்கிறேன், இது வந்து யார் மனசையும் புண்படுத்துவதுக்கல்ல. இப்போ மதனை நிறைய பேர் வந்துட்டு செஞ்சது தப்பு தான் சொல்லி எக்கச்சக்க யூடியூபர்ஸ் பேசுகிறப்பலாம் அது கீழே ஒரு 2000 கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னா அதில் ஒரு 500 கமெண்ட்ஸ் ஆகுது மதனுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கு. ஏன் அந்த மதனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஏன் இன்னும் அதை உணரலை அப்படின்னா, மதனுக்கு தீவிர ஃபேனாக இருக்காங்க, மதனோட கேமிங் சேனலுக்கு ஃபேனாக இருக்காங்க, அவர் வே ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்துட்டு அடிக்டட் ஆனவங்க, அந்த கேமுக்கு அடிக்டட் ஆனவங்க. அதனால மதன் பண்ண தப்பு அந்த மதனோட ஃபேன்ஸோட கண்ணை வந்து மறைச்சிடுது. ஸோ இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேனா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமும் அப்படி தான். இப்போது நீங்கள் ஒரு விஜய் ஃபேனாக இருந்தீங்க, அஜித் ஃபேனாக இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடியதும் அதெல்லாம் உங்கள் கண்ணை மறைச்சிரும். அந்த நான் என்னுடைய தலைவன் அஜித், என்னுடைய தலைவன் வந்து விஜய் சார் இப்படிங்கிறதா உங்கள் மைண்டில் வந்து இருக்கும். நான் கெட்டவனாக தெரிஞ்சிருவேன். இப்போது மங்காத்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்துச்சு, அதில் அஜித் சார் வந்துட்டு ஒரு சில சீனில் வந்துட்டு ரொம்பவே கெட்ட வார்த்தைலாம் பேசியிருப்பார். அதை சென்சார் கட் மாதிரி மியூட்மே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை பார்க்கக்கூடிய நமக்கு அவர் என்ன பேச வராங்கிறது நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சர்க்காரில் விஜய் சார் வந்துட்டு ஒரு எமோஷ்னலான சீன் தான் அது, நான் உப்பு போட்டு சாப்பிட்ற மீனவண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெட்ட வார்த்தை வந்து ஒன்று பேசியிருப்பார். அதுவுமே ஒரு கொச்சையான வார்த்தை தான். பட் ஆனால் அது எமோஷ்னலாக இருக்கிறதுனால அது நல்லதாக ஆகிடுமா? அந்த கெட்ட வார்த்தை பதிஞ்சிக்கிற எத்தனையோ குழந்தைகள் வந்து அதை பேச தானே செய்கிறாங்க. இன்னொரு விஷயம், இதே இடையில மாஸ்டர்னு ஒரு படம் வந்துச்சு, அதில் வந்துட்டு விஜய் சேதுபதி ஒரு கால் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபோன் பேசுகிற மாதிரி சீன் வரும். அப்போ தரையை குத்திட்டு விஜய் சார் என்ன சொல்வார், ஒரு சில அதே கெட்ட வார்த்தை தான், அந்த சர்க்காரில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாரோ அதே தான், உன்னை கொன்று குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருப்பார். வடசென்னை அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு, அதுலேயுமே வந்துட்டு நிறைய சீன் நிறைய கெட்ட வார்த்தைகள் வரும். இது வந்து நான் அந்த நடிகர்களை சொல்ல, அந்த நடிகர்கள் வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸுமே நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போது விஜய் சார் அஜித் சாராக இருக்கட்டும், காலையில் ஃபஸ்ட்டு போயிட்டு ஓட் பண்ணிடுறாங்க. விஜய் சார் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே ஓட் பண்ணிடுறாங்க. ஆனால் அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஓட் பண்ணுதுங்களா? அதுக்கப்புறம் 18 வயசு அடையிறப்ப எல்லாருமே ஓட் பண்ணுறாங்களா? எனக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, நான் ஏன் ஓட் பண்ணணும் இப்படி தான் சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. ஸோ நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே காலதாமதமாகுது. ஒரு கெட்ட விஷயம்னா ஈஸியாக பதிஞ்சிடுது, அதுவும் மிகப்பெரிய ஒரு மாஸ் ஹீரோக்கள் பேசுகிறப்ப ரொம்பவே சரளமாக பதியுது. இது வந்துட்டு எத்தனையோ விஷயங்கள் வந்து அஜித் சார் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, விஜய் சார் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, இது எல்லாத்தையுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எத்தனை பேர் கொண்டு போய் அதில் உள்ள நல்ல விஷயங்கள் மட்டும் ஃபில்டர் பண்ணி குழந்தைகள்கிட்ட நம்ம சேர்க்குறோம். நிறைய பேர் அந்த அஜித் சார் மங்காதால பேசின வார்த்தை அந்த இதையும், இவர் விஜய் சார் பேசின இதையுமே நிறைய பேர் அந்த கெட்ட வார்த்தைகளுடைய சீனை கெத்தா மாசா அப்படின்னு சொல்லி வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வச்சவங்கள நம்மளுமே நிறைவாக பார்க்கவுமே முடியுது. இது ஒரு விதம். இன்னொரு விதம், ஒரு சில திரைப்படங்களை வந்து நம்ம சொல்லலாம். இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பகுதி 1, பகுதி 2 வரைக்கும் நம்ம விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்போது அது அவ்வளவு டபுள் மீனிங், அவ்வளவு ஒரு சென்சார் கட் பண்ண வேண்டிய ஒரு படம் அவ்வளோ சுலபமாக திரைக்கு வந்துடுச்சு. இப்போவுமே அந்த படம் வந்து டவுன்லோட் செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இணையதளத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போலாம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து எங்கே போனாங்க, இப்போ பொங்குறவங்களாம் அப்போ எங்கே போனாங்க, என்னையுமே சேர்த்து தான் சொல்கிறேன், நானுமே எங்கே போனேன். ஸோ ஒரு படிப்பினை, ஒரு விஷயம் நமக்கு வந்தால் தான் அதிலிருந்து நமக்கு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. சுர்ஜித்துங்கிற ஒரு பையன் வந்து ஒரு குழியில் விழுந்த பிறகு தான் தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆழ்துளை கிணறு வந்து மூணுங்கிற ஒரு அறிவு நமக்கு வந்துச்சு, எனக்குமே எல்லாருக்குமே வந்துச்சு. என்னையும் சேர்த்து தான் குற்றவாளின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன், நான் மட்டும் ஒழுங்கு இல்லை. இப்படி அந்த வடச்சென்னை படமாகட்டும், இல்லை ஒரு இருட்டு அறையில் முரட்டு குத்து படமாகட்டும், இந்த வடச்சென்னை படத்தை கூட நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. இருட்டு அறையில் முரட்டு குத்து எதுக்காக எடுத்தாங்க? எவ்வளோ ஒரு பொழுதுபோக்கு தான், பொழுதுபோக்கு வந்து அது நல்ல விஷயங்கள் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, தீய விஷயங்களை சொல்லாமல் விட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை பார்த்து எத்தனை குழந்தைகள் வந்து பார்ப்பாங்க. குழந்தை அவன் வந்து பார்க்கறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது, அவங்ககிட்ட ஃபோனுமே இருக்குது. அவன் பார்க்கல, யூடியூப்ல ஒரு நல்ல விஷயம் பார்த்தாலும் அவனுக்கு ரெக்கமெண்டில் வந்துட்டு வரத்துக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஒரு குழந்தையை வந்து கெடுக்கிறது, குழந்தை வந்து தானாக கெட்டு போகிறதுல அதுக்கான சூழ்நிலையை நம்மளாக உருவாக்கி வச்சுருக்கோம். அது ஒரு திரையுலகம் மூலமாகவோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிற சண்டைகள் மூலமாகவோ அன்றாடம் நம்ம உருவாக்கிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே, மதன் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டாரு, ஓகே ஓகேங்களா, அவர் வந்து குற்றவாளி தான். ஆனால் அந்த கேமிங் சேனல் மணிக்கணக்கில் விளையாட கொடுத்த பெற்றோர்கள் அதை விட பெரிய குற்றவாளிகளா இல்லையா? கேம் தானே விளாட்றான், இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கேம்னால் எவ்வளோ சைடு எஃபெக்ட் இருக்குன்னு நீங்கள் ஒரு இணையதளத்தில் தேடி பாருங்கள், உங்களுக்கே புரியும். அந்த கேம்னால்
பப்ஜி விளையாண்டு ஒரு பையன் வந்துட்டு தொடர்ந்து 14 நாள் பப்ஜி விளையாண்டு ஒரு பையன் இறந்த செய்திலாம் இன்னமும் இணையதளத்தில் இருக்குது. தயவு செஞ்சு போய் தேடி படிங்க. அப்படி கேம் தானே விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விட்டுற முடியாது. அதை சுற்றி நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. அது வந்து அந்த குழந்தையினுடைய சிந்தனையை வந்து அறவே வந்து தடுக்கக்கூடிய அனைத்து இதுவுமே இருக்குது. எவ்வளவு ஆற்றல், எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு எனர்ஜி வந்து அந்த கேமிங்ல வந்து செலவிட்டு இருக்காங்க குழந்தைகள். அதை பார்த்துட்டு நம்ம பெற்றோர்கள் வந்து ஏ செல்லன் கொடுத்து வளர்க்குறது, சில பேர் இவன் கோமிச்சுப்பான் அது பண்ணிப்பான், ஒர்க் ஃப்ரம் ஹோம், லாக்டவுனு, இப்போ என்ன பண்றது, விளையாடிட்டு போட்டோம், இப்படியே நிறைய அப்படியே விட்டு கொடுத்து நிறைய நாளைக்கு குழந்தைகளே வந்துட்டு இப்படி ஒவ்வொரு மதனா மாறி நிற்பாங்க அப்படின்னா அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அதுக்கான முதல் குற்றவாளிகள் வந்து நம்ம தான். எனக்கு தோன்றதை நான் ஃப்ராங்கா பேசுறேன், தப்புன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இன்னொரு விஷயம், இப்போது நம்ம வந்துட்டு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம், நயன்தாரா பிடிக்குமா சமந்தா பிடிக்குமா இப்படிலாம் சொல்லி நிறைய வந்து போயிட்டுருக்கு. ஏன் சில யூடியூப் சேனலே வந்துட்டு ரொம்பவே பங்கமாக வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்து கேள்விகள்லாம் இப்படிலாம் கேட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம ஆரியானா வந்து சொல்லியிருப்பாரு. ஆரியானா சொன்ன மாதிரி காந்தி பிடிக்குமா நேதாஜி பிடிக்குமா, ஏன் இவங்களுக்குள்ள என்ன கிளாஷஸ் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகள்கிட்ட கேட்க மறந்துடும். குற்றாலீஸ்வரன்னா யாருப்பா தம்பி, உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க குற்றாலீஸ்வரன்னா யாருப்பா தம்பி, அவரை பற்றி வாஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் சொல், நீ என்ன கேட்குறியோ அப்போ நான் வந்து அதை வாங்கித்தரேன் அப்படின்னு நம்மளில் ஏன் நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டோம். ஒரு நூல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 11-12 படிக்கிற பையன்ட்டு போயிட்டு உனக்கு இறையன்பு நூல்கள் பிடிக்குமா இல்லை வந்துட்டு பா ராகவன் எழுதிய நூல்கள் பிடிக்குமான்னு சொல்லி நம்மளில் எத்தனை பேர் வந்து கேட்டிருக்கோம். இல்லை என்னையும் யாரும் கேட்டதில்லை, நம்மளில் எத்தனை பேர் வந்து கேட்டிருக்கோம், அப்படி வந்து கேட்டதே இல்லை. நிறைய ஆசிரியர்கள் வந்து இப்போவுமே வந்துட்டு மாணவர்களை ஒழுக்கமாகவும் இதாகவும் இருக்குன்னு சொல்லி வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வீட்டுக்கு போனால் அதனுடைய சூழல்கள் எப்படி மாறிடுது, அதுக்கான பொறுப்பு யார் ஏற்றுக்கிறது, நம்ம தான் ஏற்றுக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயமுமே ஆதி முதல் அந்தம் வரைக்கும் நம்ம மேலேயே மிகப்பெரிய தப்பு இருக்குது. நம்ம தான் முதல் குற்றவாளி இதில். இதற்கு அடுத்தது தான் மதன் போன்ற ஆட்கள்லாம். அதனால் மதனை சும்மா விட்டுடலாமா அப்படிலாம் கண்டிப்பாக சும்மாலாம் விடக்கூடாது. இதுக்கப்புறம் இன்னொரு மதன் உருவாகாத அளவுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் தீரணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அதை தாண்டி நம்ம குழந்தைகள் வளர்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் ஒரு நல்ல சமுதாயத்தையும் சூழ்நிலையையும் உருவாக்கி கொடுப்பது நம்முடைய கடமை. அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாலஸ்தீனம் பிரச்சனை எடுத்து ஏன் குழந்தைகள்கிட்ட பேசக்கூடாது, பாலஸ்தீனம் மேலே தப்பா இஸ்ரேல் மேலே தப்பா அவங்களே என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஏன் பேசக்கூடாது, நல்லதா கெட்டதாங்கிறது அது வரலாறு படித்து அது தெரிஞ்சுக்கிட்டுமே. ஏன் அந்த மாதிரி குழந்தைகளுடைய ஆற்றலை உருவாக்கக்கூடாது. நம்ம பொழுதுபோக்குக்காக இருக்கக்கூடிய இந்த திரைத்துறையில் முழுக்க திரைத்துறையிலையும் இந்த கேமிங் துறையிலையும் முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையே தொலைச்சிடும். அவ்வளோ ஆற்றல் வேஸ்டாக போகுது. 130 கோடி இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இன்னமும் நம்ம ஒலிம்பிக் வாங்கிறதுக்கு திணறிக்கிட்டு தான் இருக்கும். ஜப்பானில் ஒரு ஸ்கூல் இருக்குமா, அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல் 1வது வகுப்புலேருந்து 3-4வது வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு பாடப்புத்தகமே கிடையாது. என்ன பாடப்புத்தகம்னா எப்படி நீ பிஹேவ் பண்ணணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், எப்படி வளரணும், பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி நேர்மறையாக செல்லணும், இப்படி தான் அவங்களுக்கு முதல் 3-4 வருஷம் வந்து ட்ரெயின் கொடுப்பாங்க. இது ஜப்பானில் உள்ள ஒரு கல்வி முறை. ஸோ நம்ம நாட்டில் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நம்ம மேலே நிறைய தப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளுமே கொஞ்சம் மாற்றிக்க தான் செய்யணும். அப்படி மாற்றிக்கிட்டால் தான் இன்னொரு மதன் வந்து உருவாகாமல் இருக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குது. கேள்விகள்லாம் வந்துட்டு உங்களை பார்த்து இல்லை, என்னையும் பார்த்து தான் அந்த கேள்விகள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வினாக்கள்லாம் வந்துட்டு உங்கள் பிள்ளைகள்கிட்ட கேளுங்க. பொழுதுபோக்கு கேமிங் வந்துட்டு அது ஒரு பொழுதுபோக்கு தான். அது ஜஸ்ட் எப்போ நமக்கு பொழுது போலே அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் பார்க்கணும். அதையே பொழுதுக்கும் பார்த்துட்டு இருந்தால் நம்மளுடைய பொழப்பு வந்து கண்டிப்பாக ஓடவே ஓடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னொரு காணலில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். யார் மனசாக புண்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக வந்து சாரி, என்ன தோணுச்சோ அதை வந்து பேசிட்டேன். விஜய் சார், அஜித் சார் பற்றிலாம் வந்து நிறைய பேசியிருக்கேன் இந்த காணொலியில். அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த நல்ல விஷயங்களை நம்மளும் எடுத்துக்கிட்டு நல்ல சமுதாயத்தை வந்து விதைப்போம். ஸோ இனி வருங்காலங்களில் அந்த சினிமா துறையிலுமே சரி, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் கெட்ட காணொலிகள் வந்துட்டு இல்லாத அளவுக்கு ஒரு படைக்க முடியும்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். சுதந்திரங்கிறது எல்லாத்துலேயும் ஓரளவு தான் கொடுக்கணும். ஒரு அளவுக்கு மீறி கொடுத்தா அதுவே வந்துட்டு ஒரு நேர்மறையான வாழ்வியலை வந்துட்டு மாற்றிடுது. நிறைய பேர் இப்போவுமே உங்கள் குழந்தைகள்கிட்ட கேளுங்க, பெரியார் தாத்தா ஏன்ப்பா வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளாக வந்து எல்லோரும் பேசுகிறாங்க, அவர் அப்படி என்னப்பா நல்லது பண்ணாருன்னு உங்கள் குழந்தைகள்கிட்ட கேளுங்க. அது நாளைக்கு பெரியாரை பற்றி படிக்கிறப்போ அவன் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக கண்டிப்பாக வருவான். ஏன்ப்பா உனக்கு நம்மாழ்வார் பற்றி ஏதாவது தெரியுமா, நம்மாழ்வார் பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு எனக்கு சொல்ல அப்படின்ட்டு அதை பற்றி சிந்தனைகளை தூண்டிவிடுங்க, விதைங்க. இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நம்மளும் பண்ணுவோம். இப்படிலாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பேச நம்மளை பழம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு ஒதுங்கிடாதீங்க. அப்படி ஒதுங்க ஒவ்வொருத்தரும் ஒதுங்க ஆரம்பித்தா இந்த சமுதாயமே ஒதுங்கிடும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து கண்டிப்பாக பேசுகிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். பேசாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை பேசுங்க. ஸோ நம்ம அடுத்த கணலில் பார்ப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.